ஹாய் பேரல் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பைரல் ஸ்பீக்கர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி ஸ்கூல் கேள், அதாவது இந்த ஸ்ரீமதி கேஸ் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாளுக்கு முன்னாடியே, அந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதியில் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இறந்ததுக்கப்புறம் ஒரு 14-15 அந்த டைமில் வந்து அந்த ஸ்கூலில் ஒரு கலவரமும் நடந்தது. அந்த பொண்ணு வந்து எப்படி இறந்தது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பெற்றோர்கள் தரப்பில் வந்து ஸ்கூல் நிர்வாகத்தில் போய் கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ஒழுங்கான ஒரு ஆன்சரே வரல அப்படிங்கிறதுக்காக வந்து இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் வந்து நடந்தது. அந்த பஸ் எல்லாம் வந்து கொளுத்துனாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து விஷுவலாக வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணோட பாடியை வந்து அரசு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. சிபிசிஐடியோட விசாரணை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாடியை கொண்டு போயிட்டு வந்து நீங்கள் வந்து தகனம் பண்ணிவிடுங்க, நீங்கள் வந்து எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புதைச்சாங்க. ஓகேவா? புதைச்சி வச்சுருக்கிறாங்க பாடியை. அப்படி இருக்கிறப்ப அந்த கேஸ் வந்து இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த பெற்றோர்களை வந்து நக்கிரன் அப்படிங்கிற யூடியூப் சேனல், எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல். அவங்க வந்து நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நக்கிரன் வந்து இந்த பெற்றோர்கள்ட்ட வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்துருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த பெற்றோர்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த பத்திரிகையாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த லெட்டர்லேருந்து வந்து அந்த சந்தேகத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டரில் வந்து சாரி அப்பா, சாரி அம்மா, சாரி சந்தோஷ் அப்படின்னு சொல்கிறாங்கள, அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு சந்தேகத்தை வந்து அவங்க எழுப்புகிறாங்க. அவங்க அந்த பொண்ணு வந்து இந்த லெட்டரை எழுதியிருந்துச்சு அப்படின்னா, சாரி அம்மா, சாரி அப்பா அப்படின்னு வந்து உரிமையோடு வந்து அம்மா அப்பாவை கூப்பிடுற அந்த பொண்ணு வந்து சாரி சந்தோஷ், அதாவது தம்பியோ பேரை வந்து வச்சு சொல்லாமல் சாரி தம்பினே சொல்லியிருக்கலாமே, ஏன் வந்து சாரி சந்தோஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க? இதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. தன்னோட கூட பிறந்த தம்பியை வந்து சாதாரண கூப்பிடுற மாதிரி தம்பி வாடா போடா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப சாரி சந்தோஷ் அப்படின்னு எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. இது வந்து ஒரு நியாயமான கொஸ்டின் தான். நம்மளோட தம்பியை வந்து இப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட, யார் இவன் யார், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, என் தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு சந்தோஷ் அப்படிலாம் வந்து பேர்லாம் வந்து சொல்லி வந்து ஒரு அப்நார்மலாக வந்து கூப்பிட மாட்டாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சந்தேகமாக வந்து அந்த அம்மா வந்து எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து என் பொண்ணுக்கு வந்து இது வந்து நான் வந்து ரெட் பென்னே வந்து வாங்கி கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த லெட்டரில் வந்து ரெட் பென்னால் எழுதுறதுக்கான காரணம் என்ன? அந்த ரெட் பென்னால் எழுதுனது வந்து என் பொண்ணு தானா, இல்லை வேறு யாராவது எழுதுனாங்களா அப்படின்னு வந்து அந்த அம்மா வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து என் பொண்ணுக்கு வந்து தமிழ் நல்லா பேச தெரியும், நல்லா படிப்பா, நல்லா எழுதுவா, 11th வந்து 94 மார்க் வந்து எழுதுருக்குறா. அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து டங்கிலீஷில் வந்து அந்த லெட்டரை வந்து எழுதணும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து கேள்வியை எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சந்தேகம் வந்து போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து வேற ஸ்கூல்ல வந்து 12th வந்து சேர்த்துட்டேன், சத்திய சாய் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்துட்டேன், அந்த ஸ்கூல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 51,000 வந்து நான் பணம் கட்டினேன். அப்படி இருக்கிறப்ப அவங்க இந்த சக்தி ஸ்கூல் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு வந்து நான் வந்து சக்தி ஸ்கூல்ல தான் படிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அதனால வந்து திரும்ப கொண்டு போயிட்டு சக்தி ஸ்கூல்ல போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்கூலோட அந்த கரஸ்பாண்டன்ட் மேம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த சக்தி சாயில் சேர்த்தீங்கள, அந்த சேர்த்ததுக்கு வந்து பில்லு, அதாவது அந்த ஃபீஸோட பில்லு வந்து மட்டும் எடுத்துருந்தா போதும், நீங்கள் வந்து திரும்பி வந்து பணம் கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அமௌண்ட்டை வந்து நாங்கள் இதில் கழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும், அதாவது சக்தி சாய்க்கும் சக்திக்கும் வந்து ஏதாவது லிங்க் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த பில்லை மட்டும் கொண்டு வாங்க, நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பாக்கியை வந்து அதாவது 51,000 ரூபா தவிர பாக்கி பணத்தை மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வந்து வாங்குறாங்க ஃபீஸாக அப்படிங்கிறது வந்து இந்த அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 51,000 கட்டணுமா, அது இல்லாமல் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 66,000 வந்து கட்டணுமா, அது மட்டும் இல்லாமல் வந்து சின்ன, அதாவது அந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு 33,000 பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு பஸ் ஃபேர் அதுக்கு வந்து ஒரு 13,000 அப்படின்னு லட்சக்கணக்கில் போகுது, ஒரு 2 லட்சம் கிட்ட போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு
அவ்வளோ காஸ்ட்லியான வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறதுல வந்து நியாயமானது தான், ஏன்னா இவ்வளோ பணத்தை கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை கேட்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஆன்சர் சொல்லி தான் ஆகணும் அந்த ஸ்கூல் நிர்வாகம். ஏன் இப்படி தாமதம் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்பா கிட்ட வந்து அந்த நக்கீரவங்களோட நிருபர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணோட பாடி நீங்கள் பார்த்தீங்களா, அதில் வந்து உண்மையாகவே காயம் இருந்ததா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆமாங்க, வந்து நான் பார்க்குறப்ப மண்டையில் வந்து ஒரு அடிபட்டு இருந்துச்சு, அந்த ரத்தம் வந்து ஒரு மினிமிட் போட இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அதாவது அவங்க உடம்புல அதாவது நெஞ்சிலலாம் வந்து இருந்தது எனக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாயிடுச்சு அப்படின்னு வந்து அப்பா சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு பலியான விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள், தன்னோட பொண்ணோட உடம்பு வந்து பார்க்குறதுல அவ்வளோ ஒரு கஷ்டம் அவருக்கு வந்து இருந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தாரு, ஆனால் வந்து கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அப்படின்னு வந்து அந்த அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக அவங்க அம்மா கிட்ட வந்து உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த சக்தி ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அதாவது அந்த சாந்தி அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா அப்படின்னு வந்து அந்த நிருபர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் பொண்ணுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, என் பொண்ணு வந்து நான் எப்படி அவ்வளோ அழகாக பார்த்துப்பேன், அந்த பொண்ணை வந்து நான் வாடி போயின்னு கூட சொல்ல மாட்டேன், ஸ்ரீமா அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா வந்து உள்ளூரில் வந்து திவ்யா அப்படின்னு வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். அப்படி இருக்கிறப்ப திவ்யா அப்படின்னு வந்து கூப்பிடுவோம், எல்லாம் ஸ்ரீமா அப்படின்னு கூப்பிடுவோம். மற்றபடி வந்து எப்பயுமே வந்து சாமி சாமின்னு வந்து பேசுவாங்களா, வா சாமி உட்கார் சாமி சாப்பிடு சாமி அப்படின்னு வந்து ஒரு பாசத்தோடு தான் வந்து கூப்பிடுவேன். அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அந்த பொண்ணை வந்து எப்பயுமே நான் வந்து ஒரு வாடி பொடியோ இல்லை வந்து ஏதாவது திட்டுறதோ இல்லை வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறதோ எதுவுமே கிடையாது, அவளை வந்து ஃப்ரீயாக வந்து வச்சுக்குவேன் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசை, ஆனால் இந்த ஸ்ரீமதிக்கு வந்து ஒரு ஐஐடியில் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைன்னு வந்து அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தன் பொண்ணு வந்து இறந்துச்சு அப்படின்னு போய் கேட்குறப்ப அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து மறைக்கிறதுக்கான காரணம் என்ன, அதிலே வந்து பாதி சந்தேகம் வந்து இருக்குது. நான் ஃபோன் பண்ணுறப்ப யாருமே அட்டன் பண்ணி பேச மாட்டுறாங்க, அதாவது இந்த கெமிஸ்ட்ரி மேமாக இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஸ்கூல் டீச்சர், மேத்ஸ் டீச்சர் தான் வந்து வார்டனாகவும் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறப்ப ஏன் வந்து அவங்க ஃபோன் பண்ணி அதாவது ஃபோன் அட்டன் பண்ணி உங்கள் பொண்ணுக்கு என்ன நடந்தது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிற வேண்டியதானே, இதை ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து இருந்த காதல் விவகாரத்தை பற்றி வந்து இந்த நிருபர் அதாவது நக்கீரர் நிருபர் வந்து அந்த அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. என் பொண்ணுக்கு வந்து ஆணித்தனமாக சொல்கிறேன், காதல் அப்படிங்கிறதே இல்லை, அந்த பொண்ணுக்கு வந்து காதல் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா தற்கொலை பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அந்த பொண்ணு வந்து காதல் பிரச்சனை இருந்தால் வந்து வீட்டில் சொல்லுவோம், அப்படி இருக்கிறப்ப நாங்கள் வந்து வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம், அப்படி இருக்கிறப்ப தற்கொலை பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இந்த காதல் பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியாமல் வந்து காதல் பிரச்சனையாக இருந்திருந்தாலும் அதை வச்சு திசை திருப்புறதுக்கு அதாவது இந்த கேஸை வந்து திசை திருப்புறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க ஆதாரத்தோடு வந்து வெளியிட வேண்டியதானே, அவங்கள்ட்ட தானே வந்து உண்மை எல்லாமே இருக்குது, எனக்கும் என் பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு வந்து இந்த டீச்சர் சொல்கிறாங்க. இந்த டீச்சர் அந்த சொல்கிறாங்க அப்படின்னா என் ஃபோனை வந்து நான் வந்து அந்த சிபிசிஐடிகிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்கிறேன், அதே மாதிரி உங்கள் ஃபோன் அதாவது சாந்தி மேம் அவங்க வந்து அவங்க ஃபோனை வந்து நீங்கள் கொடுத்து அந்த சிபிசிடிகிட்ட கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ண சொல்லுங்கள், ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு நைட்டு 10:30 வந்து இறந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இறந்துருச்சு அப்படின்னா அதை மறைக்கிறதுக்காக வந்து எவ்வளவோ வந்து பேசியிருப்பாங்க, யாராட்டையும் வந்து பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணட்டும், உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் சிபிசிஐடிகிட்ட கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து அவங்க சொன்ன சந்தேகங்கள் எல்லாமே ஒரு நியாயமான ஒரு சந்தேகமாகவும் இருந்திருக்குது, அது இல்லாமல் வந்து யோசிக்க வைக்க வேண்டியதாகவும் இருந்திருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு அந்த அம்மா சொன்ன சந்தேகங்களை தீர்த்து வச்சாலே அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சே நீங்கள் வந்து உங்களோட விசாரணை வந்து நடத்தலாம், அந்த பொண்ணுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஒரு நியாயத்தை வந்து வாங்கி தரலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஓகேவா, தேங்க்யூ.